சரக்கு அடிப்பாரு இப்ப கூட சரக்கு அடிக்கிறதுக்காக வீட்ல இருக்க காசை தான் தேடிட்டு இருக்காரு ஒய்ஃபோன் தடுத்துட்டு இருக்காங்க ஆனா அத மீறி என்ன பண்றாருன்னா காசை எடுத்துட்டு வெளியே வராரு இப்ப கரெக்டா ஹீரோ கிராஸ் ஆவராரு என்னடா இட்லி எடுக்கிறதுக்காக வந்தியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அப்ப போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி சொல்றாரு இப்ப செண்பகம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்களோட வீட்டுக்கு தான் வர்றார் இவங்கள இதுக்கப்புறம் நான் சரண்யானையே கூப்பிட்டு இருக்கிறேன் இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி எடுத்துட்டு அங்க கிளம்ப பாக்குறாரு என்னடா அந்த பொண்ணுகிட்ட நீ பம்பு பண்ணியாமே இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இவரை அதட்டுறாங்க இவரும் சரின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அந்த குடிகாரரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு கேபிளுக்கு காசு கட்டணும் அப்படின்னும் போது நான் தரேன் அப்படின்ற மாதிரி சரண்யாவும் சொல்றாங்க இப்ப ஹீரோ வேலை செய்யற ஹோட்டல் நமக்கு காட்டுறாங்க இந்த ஹோட்டல்ல பொறுத்த வரைக்கும் நான் வெஜ் எல்லாம் இவங்களே செஞ்சிருவாங்க வெஜ்ஜ பொறுத்த வரைக்கும் சரண்யா கிட்ட வாங்கிப்பாங்க இப்ப ஓனர் என்ன பண்றாருன்னா உள்ள வராரு அங்க ஈரோட ஃபிரெண்டு வேலை செய்யாம சாப்பிட்டுட்டு இருக்காரு வேலை டைம்ல என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துக்கு ஈரோ வந்த இட்லி வாங்கிட்டேன்னு கேட்கறாரு வாங்கிட்டேன் ஹீரோவும் சொல்றாரு இப்ப ஹீரோ தூக்கிட்டு வந்த பொருளை சமையல் செய்யற இடத்துல வைக்கிறாரு அங்க ஒரு பொண்ணு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க ஹீரோவை பாத்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட நல்லா வாங்கி கெட்டிக்கிட்ட போல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு இப்ப கோவமா உள்ள வராரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க அவ பின்னாடியே சுத்துன அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல விற்று அப்படின்னு இவரும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு இப்ப சோகமா உட்காந்துருப்பாரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டாங்களா அதனால இப்ப அந்த பொண்ணு அங்க வராங்க எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்றாங்க இந்த பொண்ணு ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க

போராடிட்டு இருக்காங்க இவங்க தண்ணி தரும் போதே துடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவசர அவசரமா ஆம்புலன்ஸ் எல்லாம் வளர்ச்சி அவங்களை ஏத்தி அனுப்புறாங்க இப்போ போலீஸும் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருக்காரு அப்ப சரண்யாவோட ஃபோன் அடிக்குது ஒருத்தர் என்ன பண்றாருனா அவங்களோட ஃபோன் அடிக்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் கிட்டயும் கொடுக்குறாரு அட்டன் பண்ண போலீஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி நீங்க யாருன்னு கேக்குறாரு ஆனா யாருமே பேச மாட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹோட்டல்ல காட்டுறாங்க ஹோட்டல்ல ஈர வேலை செஞ்சுட்டு இருக்காரு விடிய காலையில நேரம் அந்த இடத்துக்கு குடிகாரரும் வேற ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்கிற ஹீரோவோவாக எப்ப ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்களும் ரன் மணியை சொல்றாங்க இப்ப சரண்யாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க கடைசியில அவங்க இறந்தும் போயிடுறாங்க இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல ஏதாவது திருடப்பட்டிருக்கா திருட்டுனால இந்த கொலை நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்ப சரண்யா கூட சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க அந்த இடத்துக்கு ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருமே வந்திருக்காங்க என்ன அவதா எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவரோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப முதல்ல ஒருத்தர் உள்ள கூப்பிடுறாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கும் போது அந்த அம்மா வீட்டுல இட்லி தோசை எல்லாம் எடுக்கிறதுக்காக முன்னாடி போயிட்டு இருந்தேன் இப்போ நான் போறது இல்லைன்னு சொல்றாரு சரி இப்ப யார் போறதுன்னு கேட்கும் போது அஜய் அப்படின்ற பையன் தான் போறான் அப்படின்னு இவர் சொல்றாரு சரி அந்த அஜய வர சொல்லுங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஈர வராரு டே தம்பி அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது ஏதாவது வித்தியாசமா பாத்திருக்கியா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு இப்ப அஜயம் யோசிக்கிறாரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் இட்லி எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாரு கதவை எவ்வளவோ தட்டி பாப்பாரு திறக்கவே மாட்டாங்க இப்ப பின்வழியா வந்து பாக்கலான்னு வராரு அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க இவரும் இட்லி கேட்கிறாரு இன்னைக்கு இட்லி ரெடி பண்ணல முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க கடையில கேட்டா என்ன சொல்றதுன்னு கேக்குறாரு கடையில கேட்டா எதாவது சொல்றா அது உன்னோட பிரச்சனை முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க என்ன இவ்ளோ கோவமா பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியாம அங்க இருந்து கிளம்பிடுவாரு என்னோட ஓனர் கிட்ட கூட நான் சொன்னேன் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் போலன்ட்டு ஆனா ஓனர் போ சொன்னாரு மறுநாள் நான் வாசலுக்கு வந்து பார்த்தேன் இட்லி எல்லாம் ரெடியா இருந்தது நான் இட்லியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும்போது என்கிட்ட அவங்க பேசினாங்கன்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா என் மேல கோவமா தெரியாம உன்னை திட்டிட்டேன் என்ன மன்னிச்சிடுறா காபி குடிச்சிட்டு போ

பக்கத்து இருக்க அந்த குடிகாரர் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருக்கு சரக்கெல்லாம் கூட வாங்கி தர்றாரு அவரும் குடிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருனா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்றாரு புரியல என்ன டவுட் கேட்கும் போது அவன் இட்லி எடுக்கிறதுக்காக எதுக்காக அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான் அவங்களுக்குள்ள வேற ஏதோ போயிட்டு இருக்கு இத வெளிய சொன்னா எனக்கு பொறாமன்னு சொல்லுவாங்க ஆனா ஏதோ நடந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு இப்போ போலீஸை என்ன நினைக்கிறாங்கன்னா அஃபேர் இருக்குமா அவனை விசாரிக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ ஹீரோ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்போ ஹீரோ பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்காரு அங்க வர போலீஸ்

தான் பாப்பாரு எதுமே கேட்காது இந்த விஷயத்தை இப்ப போலீஸ் கிட்டயும் சொல்றாரு சரி நீ கிளம்பு அப்படின்னு போலீஸ் அனுப்புறாரு அவருக்கு ஒரு ஃபோன் காலம் வருது இன்னும் பத்து நாளுக்குள்ள இந்த கேஸ முடிக்கணும் சீக்கிரமா முடிக்கிற வழிய பாரு அப்படின்ற மாதிரி பிரஷரை போடுறாங்க இப்ப ஹீரோ சோகமா உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து உன்னை அடிச்சாங்களான்னு கேட்கிறாரு இவரும் கையை முறுக்குனத பத்தி சொல்றாரு மத்தவங்களெல்லாம் அடிக்கவே இல்ல உன்ன மட்டும் எதுக்கு அடிச்சாங்கன்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருனா நான் அனாதல்ல என்னை யாருனாலும் அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க மத்தவங்க மேல எப்படி கை வைக்க முடியும் அப்படின்றாரு நீ அனாத கிடையாது உனக்கு நான் இருக்கல அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவரை பார்த்து சிரிக்கிறாங்க அவருக்கு முத்தமும் தராங்க இப்ப அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் திரும்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த வாட்டி ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாரு அடிக்கலாம் செய்றாரு எப்படியாவது யாரையாவது இந்த கேஸ்ல கோர்த்து விட்டுறணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு இது சம்பந்தமா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க இத பாக்குற ஹீரோ ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சொந்தம் வந்தோன்னு இருக்கு நமக்கு யாருமே இல்லையேன்னு யோசிக்கிறாரு இப்ப அவரை வளர்க்குறவங்க வீட்டுக்கு வர்றாரு அவங்க தான் வீட்டில தங்க வச்சிருப்பாங்க இப்ப அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா ஒன்ன தேடி இங்க வந்தாங்கடா இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிறது நல்லது கிடையாது கொஞ்ச நாள் நீ ஊருக்கு போயிடு அப்படின்னு எப்படி நான் போக முடியும்னு கேட்கறது வேற வழி இல்லடா எங்கேயாவது போய்டு அப்படின்ற மாதிரி அவரும் அட்வைஸ்லாம் எல்லாம் பண்றாரு இப்ப ஈர என்ன பண்றாருன்னா ஈரனை பாக்குறதுக்காக வராரு நான் கொஞ்ச நாள் வேற ஒரு ஊருக்கு போறேன் என் கூட நீ வரியான்னு கேட்கும் போது கண்டிப்பா வரேன் ஆனா முதல்ல நீ போ ஒரு வீட்டை புடி அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு வேலையை பாரு நீயும் ஒரு வேலையை செய்யு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றாங்க இப்போ ஈர என்ன பண்றாருன்னா தனியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அங்க மீன் விக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவரை தேடி வராங்க இவரும் என்ன விஷயம் கேட்கறதுக்கு வராரு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மா கிட்ட இருக்க காசு காசப்பட்டு அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க நான் அவங்களை கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எதுக்கடா இங்க வந்த அப்படின்னு இல்ல நான் சும்மா வேலை பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு இதெல்லாம் யார் நம்புவா போலீஸ் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க இப்ப கூட உன்ன கூட்டு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸோட வண்டி வருது இப்ப போலீஸ் என்ன பண்றாருன்னா இவரை வண்டியில ஏத்திட்டு போறாரு அங்க இருக்கிற பெரியவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நல்ல பையன் சொல்றாரு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவர் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க இப்பயாவது சொல்லு நீதானே இந்த கொலைய பண்ண அப்படின்னு போலீஸ் கேக்குறாரு இல்ல நான் இந்த கொலைய பண்ணவே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு டிரஸ் எல்லாம் கழட்டுங்க அப்படின்னு டிரெஸ் எல்லாம் கழட்டிடுறாங்க ஜட்டியோட அந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க நைட்டு முழுக்க நின்னுட்டே இருக்காரு இப்ப மறுநாள் என்ன பண்றாங்கன்னா தலையில இவரை தொங்க விட்டுறாங்க பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டிவில சொல்றாங்க இந்த விஷயத்தை ஓட்டல்ல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த போலீஸ் என்ன பண்றாரு

கேட்கிறாரு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் தலையாட்டுறாரு சரி அந்த ஆயுதத்தை எங்க போட்டு அதை காட்டு அப்படின் போது இவர என்ன பண்றாருன்னா குளத்துல ஒரு இடத்த காட்டுறாரு இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒரு நபர் வர்றாரு அவர் நீச்சல் அடிச்சு அந்த வெப்பனை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போய் எடுங்க அப்படின்னு சொன்னா இவர என்ன பண்றாருன்னா ஸ்விம் பண்ணி அந்த ஆயுதத்தை எடுத்துடுறாரு இதுதானான்னு கேட்கும் போது ஹீரோவும் தலையாட்டுறாரு இப்ப ஹீரோவை அவர் இருந்த வீட்டுக்கு கூட்டு வராங்க இப்போ மீடியாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ ஹீரோவை அவரோட கபோர்டை ஓபன் பண்ண சொல்றாங்க அவரும் ஓபன் பண்றாரு அதுக்குள்ள ஒரு டி ஷர்ட் ரத்த கரையோட இருக்கு

காட்டுறாங்க ஹீரோட கேஸ் தான் வந்திருக்கு ஆதாரங்கள் எல்லாம் போலீஸ் சப்மிட் பண்ணிடுறாங்க இதை பார்க்குற ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா சீக்கிரமா இந்த தேதியில தீர்ப்பு வழங்கப்படும் சொல்றாரு இப்போ ஹீரோவும் அழுகுறாரு நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அங்க இருக்கிற ஆனாவும் பாக்குறாங்க இப்ப ஹீரோவும் ஜெயில சோகமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு இவரோட கதையை கேட்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருனா நீ கண்டிப்பா கொலைய பண்ணலனா லைட் டிடெக்டர் கேட்டு பாரு அத செக் பண்ணாங்கனா நீ போய் சொல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துரும் அப்படினான இவர என்ன பண்றாருன்னா அடுத்த இயரிங்க்கு வரும்போது ஜட்ஜ் கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கணும்னு சொல்றாரு இப்ப ஜட்ஜ் அந்த பேப்பரை வாங்கி தாங்க நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேனே அத படிச்சு பாக்குறாரு அதுல லைட் டிடெக்டர்ல என்ன டெஸ்ட் பண்ணுங்க அப்படினு ஹீரோ எழுதி இருக்காரு உனக்காக வாதாடுறதுக்காக எந்த வக்கீலுமே இல்லையா அப்படினு கேக்குறாரு இல்ல அப்படினு ஹீரோ சொன்னேனே இவர என்ன பண்றாருன்னா சரி அரசு தரப்புல ஒருத்தங்களை ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கற மாதிரி ஆனா அப்படிங்கறவங்க தான் இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு சொல்லிறாரு இப்ப ஆனா அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் எப்படி ஒரு கேஸ் எடுத்து நடத்த முடியும்னு கேக்குறாங்க இல்லமா நீ அதுக்கு தயாராயிட்ட இந்த கேஸ் நடத்தி பாரு அப்பதான் நீ இந்த விஷயத்தை எல்லாம் கத்துக்க முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்லி

தெரியாது ஆனா கத்தி எப்படி அந்த குளத்துல போச்சுனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு முன்னாடி நாள் நைட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கண் முன்னாடியே கத்திய தூக்கி விசிடுறாங்க நாளைக்கு இதை காட்டுறேன்னு சொல்றாங்க அதனால தான் இவர் காட்டி இருப்பாரு ஆக மொத்தத்துல போலீஸ் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது ஆனாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் லைப்ரரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹெல்ப் எல்லாம் கேட்கறாங்க அவரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு இப்ப ஈரோயின நமக்கு காட்டுறாங்க ஹீரோ பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க இப்ப போலீஸும் செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க இப்ப ஈரோ கிட்ட கொண்டாட பேசலாம்னு நினைக்கிறாங்க அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு இப்ப கைய புடிச்சிட்டு அங்க இருந்து வெளிய வராங்க அவரை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப ஆனா என்ன பண்றாங்கன்னா ஹீரோட फ्रेंड्स கிட்ட விசாரிக்கலாம் அப்படினு கேட்டு பார்க்கறாங்க फ्रेंड्स ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இவங்களும் कंफ्यूज ஆயிடுறாங்க இப்ப திரும்பி ஹீரோவ பார்க்கிறதுக்காக வராங்க நீ இந்த கொலைய பண்ணலன்னு சொல்ற சரி ரைட் வேற யார் இந்த கொலைய பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிற அவங்க யார்ன்றத கொஞ்சம் சொல்லு அப்படினும்போது இவர் எனக்கு யார் மேலயுமே டவுட் இல்லன்னு சொல்றாரு நல்லா யோசிச்சு பாரு வித்தியாசமா ஏதாவது நடந்ததா என்கிட்ட ஏதாவது சொன்னாதான் எனக்கும் தெரியும்னு சொல்றாங்க அப்பதான் இவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பெரியவர்கிட்ட பேசிடுவாங்க பேசுனதுக்கு அப்புறம் திரும்பி இவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பரை சொல்லி அந்த நம்பருக்கு கால் போட்டு தான் சொல்றாங்க இவரும் கால் போட்டு அவங்க கிட்ட தருவாரு இவர்கிட்ட மட்டும் அவங்க சாதாரணமா பேசுவாங்க ஆனா அந்த ஃபோன் கால்ல ரொம்ப சீரியஸா பேசுவாங்க நடுல அளவும் செய்வாங்க இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்றாரு அந்த ஃபோன் நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு எப்படி அந்த ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சிருந்தான்னு கேக்குறாங்க பொதுவாவே என்கிட்ட ஃபோன் இல்ல எல்லா நம்பரும் ஃபிங்கர் tipல வச்சிருக்கேன்னு சொல்றாரு சரி அந்த நம்பரை சொல்லுன்றாங்க இவரோ நம்பர் சொல்றாரு இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க அந்த நம்பர் கனெக்டே ஆக மாட்டேங்குது இவங்களும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் ஹீரோ கேஸ் திரும்பி கோர்ட்டுக்கு வருது எதிரா வாதட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனாவோட சீனியர் இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் இப்ப ஆனாவை பயங்கரமா கிண்டல் பண்றாரு என்னோட இடத்துல ஒரு புக்கு காணோம் அந்த புக்கோட மதிப்பு எட்டாயிரம் அதை நீ தானே திருடுன அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு கோர்ட்டுக்கு வா உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்ப முதல் சாட்சி அப்படின்ற மாதிரி அந்த குடிகாரர் கூப்பிடுறாரு அந்த குடிகாரர் நான் சொல்ற எல்லாமே சத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போன டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்கும்போது போது அங்கிருந்து ஈரோ தப்பிச்சு போனதை என் ரெண்டு கண்ணால பாத்தன்னு சொல்றாரு இப்போ செகண்டா ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் நைட் ஆட்டோல வந்துட்டு இருந்தேன் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாம நின்னது அப்பதான் அவன் ஏனிய எடுத்துட்டு போனா என்கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஆட்டோவை தள்ளி விட்டான் இந்த டைம்ல இவன் எங்க போறான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றாரு இவங்க எல்லாம் பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மூணாவதா ஈரோட ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட லாயர் என்ன சொல்றாருன்னா அவர் கொலை பண்ணிட்டு அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி இதை வெளிய சொன்னேன்னா ஒன்னை மாட்டி விட்டுருவான்னு சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இப்ப ஃப்ரெண்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்படிதான் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஒழுங்கா சொல்லுங்க அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா ஆமா ஆமா அப்படிதான் சொன்னா அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டா அளவே ஆரம்பிச்சிடுறாரு இவ்ளோ நேரம் ஆனா இருக்காங்க பாத்தீங்களா எதுவுமே பேசாம அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப அன்னைக்கு அந்த வழக்கு முடிஞ்சிரும் வேற ஒரு நாள் நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் சொல்லிடுறாரு ஹீரோ இவ்வளவு நாள் ஒருத்தவங்க வீட்டில தான் தங்கிட்டு இருந்திருப்பாரு அவங்க கூட ஹீரோ புரிஞ்சுக்கல ஹீரோ திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா ஹீரோ கட்டி புச்சு அழுகுறாரு மச்சான் எனக்கு வேற வழி தெரியல என்ன இப்படி சொல்ல சொன்னாங்க இல்லன்னா என்னையும் ஜெயிலுக்கு கொண்டு வந்துருவேன் சொன்னாங்க வேற வழி இல்லாம இத பண்ணிட்டேன் போது எனக்கு உன்ன பத்தி புரியுதுடா நீயும் நானும் கேட்பாரு இல்லாதவங்க நம்மளெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு இப்ப அடுத்த இயரிங் நடக்குது ஒரு டாக்டர் வர வைக்கிறாங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க அந்த தான் இந்த கொலை நடந்து

சொல்றாங்கன்னா அவங்க குளத்துல எடுத்த கத்தியில சுத்தமா ரத்தக்கரை இல்லவே இல்ல எவ்வளவு நாள் குளத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பா ரத்தக்கரை அதுல படிஞ்சுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கெமிஸ்ட்ரி ஃபார்முலா சொல்றாங்க இதை கேட்கிற எதிர்கட்சி வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு என்னோட ஜூனியர் லாயர் அவங்களை பெரிய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அதனால தான் இப்படி கண்டதை ஒளரிட்டு இருக்காங்க அத பத்தி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி லாயர் சொல்றாரு இந்த விஷயத்த ஜட்ஜும் ஏத்துக்கிறாரு வேற ஒரு நாள் கேஸ ஒத்தி வைக்கிறாரு இப்ப ஆனாவும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஈரேன் வராங்க இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க நான் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் இந்த கேஸ் எப்படியாவது ஜெயிச்சிருங்க நான் காசு கூட தரேன் அப்படின்னும் போது காசெல்லாம் எனக்கு வேணாம் ஈரோக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்கும் போது நான் அவரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா பேஸ்புக் ப்ரொஃபைல் செக் பண்றாங்க அது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அதாவது சரண்யா கூட பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு ஒரு போட்டோ எடுத்திருக்கா அந்த போட்டோ பாத்துக்கிறாங்க அதை நமக்கு அப்படியே கட் பண்ணிடுவாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா நேரம் சரண்யாவோட வீட்டுக்கே வந்து பாத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த போட்டோ எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இவங்களும் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க இப்ப பக்கத்து வீட்ல இருக்கவங்க வந்துடுறாங்க இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பைக் எடுக்க வராங்க இப்ப இவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா சரண்யா யாரு கூடிய சண்டை போட்டு நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்கும் போது இவங்களும் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க சரண்யா ஒரு நாள் ரெண்டு பேர் கூட சண்டை போடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வயசானவங்க மாதிரி தான் இருக்காங்க உங்களோட மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க பக்கத்துல இருக்க லேடியும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இல்ல இல்ல என் சொந்தக்காரங்க தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்களும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதுல ஒரு ஒரு தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க இப்போ ஆனாவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க ஆனாக்கு ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ அவங்க கிட்ட ஏதோ டேட்டா கேக்குறாங்க அந்த ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு மூணு பேப்பர் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராங்க இதை இப்போ டீட்டெயிலா நமக்கு காட்ட மாட்டாங்க இப்போ ஈர் என்ன பண்றாருன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அந்த இடத்துல திரும்பி இவர்கிட்ட தப்பா நந்துக்க ட்ரை பண்றாங்க இவரும் முதல்ல சாதனமா வேணாம்னு சொல்றாரு அவங்க ரொம்ப அதட்ட ஆரம்பிக்கிறாங்க இவர என்ன பண்றாருன்னா வேற வழி இல்லாம அவங்களை அடி அடின்னு அடிச்சிடுறாரு இப்ப ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ விசாரிச்சாரு பாத்தீங்களா அந்த போலீஸ் கிட்ட விசாரணை பண்றாங்க அந்த போலீஸ் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா அவருக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாதுன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க அந்த இடத்துக்கு கூட்டு போய் நான் கேட்டேன் ஸ்விம்மிங் பண்ண தெரியாதுன்னு சொன்னா அதனால தான் ஒரு போலீஸ வர வச்சேன் அப்படின்னு கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா அவருக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாதுன்னு நீங்க அந்த இடத்துல வச்சு தான் கேட்டீங்களா அப்படின்னு ஆமான்னு சொல்றாரு நல்லா உறுதியா சொல்லுங்க நல்லா யோசிச்சு சொல்றாங்க இதையே எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி கேட்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் கேட்கிறாரு ஜட்ஜும் இதே தான் கேட்கறாங்க எத்தனை வாட்டி தான் திரும்பி திரும்பி கேப்பீங்க அப்படின்னு சாரி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்ப ஸ்விம்மிங் பண்ணி வெப்பனை எடுத்தாரு பாத்தீங்களா அவரை வர சொல்றாங்க நீங்க அன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க எதுக்காக லீவ் போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு போது அவர்தான் எனக்கு தகவல் கொடுத்தாரு அப்படின்னு எப்ப தகவல் கொடுத்தாருன்னு கேட்கும் போது முன்னாடி நாள் நைட்டே கொடுத்துட்டாரு அப்படின்னு இத பார்த்துட்டு இருக்க எதிர்கட்சி வக்கீல் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி அப்படின்னு சொல்றாரு இது எல்லாம் தேவை இருக்கிற கேள்விதான் நீங்க முதல்ல உக்காருங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறது அவரை உட்கார்ந்து நீங்க விசாரிங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்கள கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவர் கிட்ட விசாரிச்சுட்டு ஜட்ஜை பார்த்தா ஆனா என்ன சொல்றாங்கன்னா என்னோட கட்சிக்காரருக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு அந்த இடத்துக்கு வந்த உடனே தான் தெரிது ஆனா முன்கூட்டியே ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா எதுக்காக அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல சோ ஆயுதத்தை இவங்களா ஃபர்ஸ்ட் சீட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க இப்ப அவர் என்ன பண்றாருன்னா என்ன இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அவன் கொன்ன ஆயுதம்தான் அது முன்கூட்டியே ஒரு சீட்

வேற ஒரு நாள் நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப எல்லாருமே களைஞ்சு போறாங்க அப்ப அந்த சீனியர் லாயர் கிட்ட இருக்க இவங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா கலக்கிட்டு இருக்க போ அப்படின்ற மாதிரி ஆனாவை பாராட்டுறாங்க இப்ப ஆனாவோ நடுவு நடுவுல என்ன பண்றாங்கன்னா ஈரோ ஒரு நம்பரை ஞாபகம் சொன்னாரு பாத்தீங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த நம்பருக்கு காலே போக மாட்டேங்குது இவங்களுக்கும் சுத்தமா புரியல இப்ப ஆனாவும் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மும்முரமா எல்லா பாயிண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க டயர்டாயி அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க இப்ப அப்பா வந்து பாக்குறாரு நீ டயர்டாய் மயங்கிட்ட தெரியுமா எதுக்காக கேஸுக்காக இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு கேஸ் திரும்பி கோர்ட்டுக்கு வருது இவங்க என்ன பண்றாங்கன்னா கடைசியா என் சைட்ல இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வைக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியாம என்னோட கட்சிக்காரர் குற்றவாளின்னு போலீஸ் பழி சுமாத்தி இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு போட்டோவை தராங்க ஒன்னு சரண்யா சரண்யாவோட அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ ஒரு போட்டோ போட்டிருப்பா சரண்யா கூட எடுத்த மாதிரி அதே மாதிரி போலீஸ் கிரைம் சீன்ல ஒரு போட்டோ

கால கட் பண்ணிருப்பாரு மொத்தத்துக்கு இவங்க போட்ட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிராமத்துல லவ் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த கிராமத்துல இருக்கவங்க கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குறதுனால இவங்களை பிரிச்சிருப்பாங்க இப்படியே நாட்கள் ஓடி எப்படியாவது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துடணும்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு ஊருக்கு போலாம் தான் நினைச்சிருப்பாங்க ஆனா சொந்த பந்தங்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு நாள் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க திரும்பி நீங்க சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு அடிக்கடி ரெண்டு பேரையும் மிரட்டிட்டு இருப்பாங்க இப்போ சரண்யாவோ ஒரு ஸ்டேஜ்ல கொலையே பண்ணிடுறாங்க அந்த நபர் இருக்கார் பாத்தீங்களா ஓகேவா அவரும் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காரு அங்க சரண்யா இறந்த மாதிரியே கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க இத ஜட்ஜி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற வக்கீல் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே உங்களோட கற்பனை சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கொலையும் இந்த கொலையும் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப ஆனா என்ன சொல்றாங்கன்னா நான் பேசுற எதுவுமே கதை கிடையாது நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ஆதாரத்தையும் ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்றாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க காதலிக்கும் போது இவங்க காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக மூணு பேர் இறந்திருக்காங்க இந்த நிலைமையில முப்பது வருஷம் கழிச்சு உங்களை கொண்டு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியாத போலீஸ் என்னோட கட்சிக்காரரை பொய்யா ஃப்ரேம் பண்ணி நிறுத்தி இருக்காங்க ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவியான என்னோட கட்சிக்காரரை நீங்க விடுதலை பண்ணணும்னு வேண்டி உங்ககிட்ட கேட்டுக்கறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட பாயிண்ட் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா உண்மையான குற்றவாளி இவர் இல்லன்றது ஆதாரம் மூலியமா தெரிய வருது உண்மையான குற்றவாளியை சீக்கிரமா கண்டுபிடிங்க அதே எந்த ஒரு குற்றத்தையும் செய்யல அப்படின்றது உறுதியானதுனால இந்த கோர்ட் அவரை நிரபராதி அப்படின்னு ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு

ஒன்னாவே ஆயிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு ரெண்டு வருஷம் ஜெயில்ல இருந்த ஹீரோ இப்ப வெளியே வராரு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹோட்டலுக்கு தான் வர்றாரு ஹோட்டல்ல இருக்க எல்லாருமே இவரை கெட்டி பிடிக்கிறாங்க ஈரன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு உள்ளதான் இருக்கா அப்படின்னு இவரும் உள்ள வந்து பாக்குறாரு அவங்களும் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப ரெண்டு பேருமே கெட்டி பிடிக்கிறாங்க இதோட இந்த படம் முடிஞ்சிருது இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்